வணக்கம். நம் எல்லோருக்கும் தெரியும், கொரோனா வைரஸ் கடந்த 3 மாதங்களாக உலக நாடுகளுக்குள்ளேயே மிக அச்சுறுத்தப்படுத்தி வருகிறது. இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நாட்டு அரசாங்கங்களும் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்த கொரோனா வைரஸ் ஒழிக்க மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்காக விஞ்ஞானிகள் இரவு பகலுமாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இருந்த போதிலும் எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை. இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை. இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் ஒரு சில இடங்களில் பரவிய தொடங்கியது. இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவில் 3ஆம் கட்டத்திற்கு செல்லாமல் இருக்க மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போன மார்ச் 22ஆம் தேதி முதல் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளன. இந்நிலையில் சில மாநில அரசாங்கங்கள் சில விதிமுறைகள் ஊரடங்கு உத்தரவுக்கு விதிமுறைகள் கூறியிருந்தார்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், அத்தியாவசிய பொருள் மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கு தவிர தேவையில்லாத யாரும் வெளியே சுற்ற வேண்டாம் என்று பல்வேறு அறிவுரை கூறியுள்ளார்கள். இந்நிலையில் அது மட்டுமல்ல, இந்த கொரோனா வைரஸ் மனிதர்கள் கையால் பரவக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும். இந்த வைரஸ் மனிதர் கையால் பரவாமல் இருக்க மருத்துவ குழுவினர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் ஆலோசனைப்படி ஒரு நாளைக்கு 5 தடவை தன்னுடைய கைகள் சோப்பு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி நன்றாக கழுவ வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் அறிவுறுத்தப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தயவு செய்து ஊரடங்கு உத்தரவை எல்லாரும் மதியுங்கள். ஊரடங்கு உத்தரவை மதித்து அரசாங்கம் இந்த கொரோனா வைரஸை நாட்டை விட்டு துரத்துவதற்காக முழு ஒத்துழைப்பு நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். அவர்களும் இந்த வைரஸை இந்தியாவுக்குள் 3ஆம் கட்டத்துக்கு செல்லாமல் இருக்க தீவிர சோதனைகள் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க பல்வேறு துறையினர்கள், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவ குழுவினர்கள் எல்லாரும் இரவு பகலாக தன் உயிரை பணைய வைத்து நம்மை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்புக்கும் கொரோனா வைரஸ் நாட்டை விட்டே துரத்துவதற்காக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எடுத்துக்கொண்டிருக்க முயற்சிகளுக்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்போம். அரசாங்கம் அறிவித்த ஊரடங்கு உத்தரவு விதிமுறைகளை நாம் எல்லாரும் பின்பற்றுவோம் என்று நான் இதன் மூலம் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். தேவையில்லாத யாருமே வெளியே வர வேண்டாம். அரசாங்கம் கூறியிருக்கப்படி நேரத்தை தவிர வேற மற்ற நேரங்களில் தேவையில்லாமல் சுற்ற வேண்டாம். பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம். முகக்கவசங்கள் கட்டாயமாக அணியுங்கள். தன்னுடைய கைகள் சோப் சானிடைசர் போல பொருட்களை வைத்து தினம் 5 தடவை நன்றாக கழுவுங்கள். இந்த வைரஸை நாம் எல்லாரும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாட்டை விட்டு துரத்துறதுக்காக நாம் எல்லாரும் ஒன்று கூடுவோம். அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.